let the world hear his word. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 7:24. அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வெள்ளை மாளிகையின் வரவேற்பறையில் மிகப்பெரிய புன்னகையோடு வழக்கமாக தான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அங்கிருந்தவர்களோடு கை குலுக்குவதில் மிகவும் களைத்து போனார். நான் புன்னகையோடு அவர்களிடம் பேசிக்கொண்டு கை குலுக்கும் போது நான் சொல்வதை அவர்கள் உண்மையிலேயே கவனிக்கிறார்களா, அல்லது வழக்கம் போல அன்றாடம் என்னை கண்டவுடனே சொல்லும் வார்த்தைகளையே சொல்லுகிறார்களா என்று அறியும்படி ஆசைப்பட்டார். எனவே இதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு நாள் மாலை பொழுதில் அவர் வரவேற்பறைக்கு வந்தார். அங்கிருந்தவர்களை பார்த்து அகல சிரித்தார். அனைவரும் அவரோடு கை குலுக்குவதற்காக ஒவ்வொருவராக ஆவலோடு வந்தனர். ரூஸ்வெல்ட் அவர்களை பார்த்ததும் வழக்கத்தை விட அதிகமாக சிரித்தார். சிரித்து கொண்டே அவர், நான் இன்று காலை என் பாட்டியை கொன்றுவிட்டேன் என்று கூறினார். வரவேற்பறை ஊழியர்கள் பொதுவாக ரூஸ்வெல்ட் தங்களிடம் பேசும்போது நல்லது, எவ்வளவு நன்றாயிருக்கிறது போன்ற வழக்கமான சொற்களைத்தான் சொல்லுவார்கள். இன்றும் வழக்கம் போல அந்த வரவேற்பறை ஊழியர்கள் ரூஸ்வெல்ட் என்ன வித்தியாசமாகவா பேசிவிடப் போகிறார், எப்போதும் சொல்வதைத்தானே சொல்லுவார் என்று நினைத்து இன்றும் ரூஸ்வெல்ட் சொல்வதை கேட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் தங்களிடம் என்ன சொன்னார் என்றே அவர்கள் காதில் வாங்காமல் வழக்கம் போல பதிலளித்தனர். வெளிநாட்டு தூதுவர் ஒருவரை தவிர வேறு யாருமே ரூஸ்வெல்ட் சொன்னதை கவனிக்கவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்மோடு பேசுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் பேசுகிறவருடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்பதுதான் உண்மை. வேதாகம பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவன் அவர்களோடு பேசியதை ஒரு மனிதன் பேசும்போது எவ்வாறு தெளிவாக கேட்க முடியுமோ அதை போல அவர்கள் துல்லியமாக கேட்டனர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் யோபுவை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி என்று ஆரம்பிக்கும் வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த பரிசுத்தவான்கள் தங்கள் செவிகளை தேவனுடைய சத்தத்திற்கு பழக்குவித்திருந்தபடியால் தேவன் பேசியதை தெளிவாக கேட்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றும் தேவன் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் உலகத்தின் பல சத்தங்களை கேட்டு பழகிய நம் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க மறுத்து விடுகின்றன. பிரியமானவர்களே, பேசுகிறவருக்கு செவி கொடுக்கவும் அதன்படி நடக்கவும் நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் தம்முடைய உள்ளத்தை நமக்கும் வெளிப்படுத்துவார். சாமுவேலை போல தேவ சத்தத்தை கேட்கும் காதுகளாக நம் காதுகள் மாறட்டும். God bless you. Have a blessed week ahead.